உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சக்கர பலகையில் வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கிய மாவட்ட ஆட்சியர். கோவை புலியகுளம் அம்மன் குளத்தைச் சேர்ந்தவர் ஜோதி, இவர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பூ வியாபாரம் செய்து வருகிறார். போலியோவால் கால்கள் பாதிக்கப்பட்ட ஜோதி சக்கர பலகையில் அமர்ந்தபடியே வாழ்க்கை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமிற்கு சக்கர பலகையில் வந்து ஸ்கூட்டர் வழங்கி உதவிடுமாறு மனு அளித்தார். அந்த மனு உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டு 3 சக்கர சைக்கிள்கள் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்கூட்டரை விரைவில் வழங்க ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 3 சக்கர சைக்கிளை பெற்று சென்ற ஜோதி, எனக்கு வழங்கியது போல் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்றும், இதற்காக தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார்.